Hi everyone, my name is SWATHI SREE, I am from Coimbatore. I have been in the civil services exam in 42nd rank all India level and Tamil Nadu level first rank. This is my third attempt. Second attempt la 126 rank IRS IT. So enakku vandu idu romba romba or happy ana moment. So enoda experience vandu na share pandren. என்னோட நேட்டிவ் ஊட்டி, அங்கே தான் பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாக. ஸ்கூலிங் அங்கே தான் பண்ணேன். அதுக்கப்புறம் காலேஜ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆர்எஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் தஞ்சாவூரில் பண்ணேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ட்ரீம் வந்து சிவில் சர்வீசஸ் தான் பண்ணணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து தேடிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணணுன்னு ஒரு எய்ம் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மோட்டிவில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னோடய சீனியர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிளியர் பண்ண சிவில் சர்வன்ஸ் எல்லாம் வந்து அறம் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட், அங்கே வந்து கோச்சிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் அறமில் வந்து ஃபஸ்ட்டு மெயின்ஸ் ஃப்ரெஷர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து மெயின்ஸ் கோச்சிங் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்ணாமல் அவங்க வந்து ப்ரிலிம்ஸோட ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பேக்ரவுண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தனால மெயின்ஸ் சிலபஸை வந்து கிராஸ் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அதில் வந்து மெயினாக சொல்லணுன்னா நல்ல குவாலிட்டியான நோட்ஸ் கொடுத்தாங்க. அந்த நோட்ஸ் வந்து என்னோடய தேர்ட் அட்டெம்ட் வரைக்குமே அந்த நோட்ஸ் வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், பாலாசரோட ஹிஸ்ட்ரி நோட்ஸு அண்ட் கார்த்திகேயன் சரோட கவர்னன்ஸ் நோட்ஸ் எல்லாமே வந்து நான் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்கல்ட்டிஸோட இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா பேச்சஸ் வந்து ரொம்ப ஸ்மால் பேச்சஸாக இருந்தனால நம்ம ஈஸியாக வந்து ஃபேக்கல்ட்டியை அப்ரோச் பண்ணி நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இது வந்து நோட்ஸ் குவாலிட்டியாக இருந்த மாதிரியே அவங்க நிறைய புக்ஸ் இருக்குது, ரொம்ப குவாலிட்டியான புக்ஸ். நம்ம வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வரும்போது சிலபஸ் வந்து ரொம்ப வைடான சிலபஸ், நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக தேடி தேடி படிக்கணும்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து சிலபஸ் வைஸ் புக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கார்த்திகேயன் சரோட கவர்னன்ஸ், எத்திக்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி புக் ஃபுல்லாக சிலபஸ் வைஸ் ஃபுல் கவரேஜ் இருக்கும். அந்த ஒரு புக்கை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து செந்தில் சரோட சொசைட்டி புக், இந்த புக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் வந்து டெஸ்ட்ஸ் வந்து ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம டெஸ்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ், ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம எங்கெங்கே தப்பு பண்ணுறோம், என்னென்ன மிஸ்டேக்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரலாம். இது வந்து ஸ்டாட்டிக் போர்ஷன் நம்ம ஈஸியாக கவர் பண்ண முடியும், நம்மளுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. பட் டைனமிக் போர்ஷன் அப்படின்னு வரும்போது நம்ம நிறைய சோர்சஸ் இருக்குது, நம்ம தேடி தேடி ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் தேடி படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஒரு டாப்பிக்கும் ஒரு பேக்ரவுண்டை சர்ச் பண்ணுறது ஒரு 4 to 5 hours நம்ம எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக அறமோட நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரிடிக்ஷன், மெயின் ஃப்ரேம் இதெல்லாம் வந்து ரெகுலராக அவங்க டெலிகிராம் குரூப்ஸில் அப்லோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அறம் டவுன் ஹால் குரூப்பு, அப்புறம் எய்ம் சிவில்ஸ் இதில் வந்து ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் ரெகுலராக க்வெஷ்சன்ஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து அதுலேயும் அப்டேட்டடாக இருக்க முடியும், ஒரு காம்ப்ரிஹென்சிவாக அதையும் கவர் பண்ணிட முடியும், நல்ல குவாலிட்டியான ஆன்சர்ஸ் எழுத முடியும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டவுன் ஹால் குரூப்பில் நம்ம இண்டிவிஜுவலாக ஃபேக்கல்ட்டிஸை போய் அப்ரோச் பண்ணலாம், அங்கே ஃபேக்கல்ட்டிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம், நிறைய க்வெஸ்சன்ஸ் அங்கே சால்வ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய மோட்டிவேட்டிங் செஷன்ஸ் அதில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், யூபிஎஸ்சினா என்ன அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதில் வந்துடும். ஸோ அந்த குரூப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸ்பெசிஃபிக்காக பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்க்கு கார்த்திகேயன் சரோட குரூப்பில் வந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் அண்ட் நிறைய மெட்டீரியல்ஸ் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணும்போது கவர்னன்ஸ் வந்து ஒரு மேஜர் போர்ஷன் நம்ம மெயின்ஸில். ஸோ அது வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்சிச்சு கவர்னன்ஸ். அப்புறம் என்னோடய ஆப்ஷனல் வந்து அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருங்கும் போது நான் ஃபுல்லாக செல்ஃப் ப்ரிப்பேர் தான் பண்ணேன். ஆனால் வந்து ஒரு ஃபியர் இருந்துச்சு எடுத்த உடனே, ஏன்னா நம்ம செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதை எப்படி வந்து ஆன்சர்ஸ் எழுத முடியும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா இல்லாதனால ஒரு ஃபியர் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து வெங்கடேஷ் பிரபு சார் வந்து நல்லா கைட் பண்ணார், எப்படி வந்து ஆன்சர்ஸ் எழுதணும், எப்படி க்வெஸ்சன்ஸ் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி வந்து
ஆப்ஷனல் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிச்சு. ஸோ ஆப்ஷனலையும் என்னால் நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஹோலிஸ்டிக்காக வந்து அறமில் வந்து நல்லா கவர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு. நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்துட்டு செல்வகுமார் சார். அதே மாதிரி செகண்ட் அட்டெம்ப்டில் 126 ரேங்க் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஃபியர் இருக்கும். ஏன்னா ஒரு 5-member பேனலை வந்து எடுத்தோனையும் போய் பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எழுதிட்டு இருந்திருப்போம். இப்போ வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம போய் ஒரு சீனியர் பியூரோக்ராட்ஸ்கிட்ட பேசுகிறதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அப்போது அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணால் எடுத்தோனையுமே மார்க் இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணாமல் நிறைய ப்ரீ மார்க்ஸ் அண்ட் 1-to-1 செஷன்ஸ் நிறையா கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நான் ஈஸியாக என்னோடய ஃபியரை ஓவர் கம் பண்ண முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ்டையும் டிஸ்கஸ் பண்ணி எங்கெங்கே இண்டிவிஜுவலாக என்னோட ஃப்ளாஸ் என்ன அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு மார்க் அட்டன் பண்ணும்போது அது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் வந்து டேஃப் பேஸ்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் நிறைய ரிசோர்ஸ் பர்சன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ என்னோடய ஹாபி ப்ளஸ் நான் லாஸ்ட் டைம் ஐஆர்எஸ் கிளியர் பண்ணியிருந்தேன் அதுக்கான ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது அதுக்காக நான் ஹோலிஸ்டிக்காக அங்கே ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் மார்க் இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு 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 நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷராக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் ஆஃப்லைன் மார்க் இங்கே வந்து அட்டன் பண்ணும்போது அந்த ஒரு சீனியர் பியூரோக்ராட்ஸ்கிட்ட என்ன மாதிரி ஒரு மேனரிசம் இருக்கணும், ஒரு சிவில் சர்வெண்ட்டான மேனரிசம் வந்து அங்கே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அங்கே கொடுத்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வச்சுட்டு நான் வந்து அடுத்த மார்க் அட்டன் பண்ணும்போது அதில் எனக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு, நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் வந்து ஆன்லைன் மார்க் அவுட்சைடு டெல்லி அவுட்சைடு தமிழ்நாடு பர்சன்ஸ் கூட சிவில் சர்வன்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்தப்போ அந்த ஃபியரும் என்னால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம வந்து அதர் பியூரோக்ராட்ஸ்கிட்ட பேசும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஒரு நல்ல எக்ஸ்போஷர் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ அப்படிங்கும்போது டெல்லிக்கு போகணும், அங்கே வந்து நம்மளுக்கு பெருசாக சப்போர்ட் இருக்காது. ஸோ அங்கேயுமே வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் ஒரு ஃபேக்கல்ட்டி அப்படின்றத தாண்டி எனக்கு செந்தில் சார் ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். டெல்லி போய் அங்கே அக்காமடேஷன் ப்ளஸ் மெடிக்கல் எக்ஸாம் ஓவராலாக வந்து அங்கே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து அறம் இன்ஸ்டிடியூட் அப்படின்றத தாண்டி ஒரு ஹோலிஸ்டிக்காக ஃபுல் ப்ரிப்பரேஷனுமே எனக்கு வந்து ஒரு ஈஸியாக பண்ணி கொடுத்தது வந்து ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட். என்டையர் அறம் டீம் வந்து இதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதனால தான் வந்து என்னால் தமிழ்நாடு லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஆல் தி ஆஸ்பிரன்ஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க்கை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். அபவ் ஆல் பிலீவ் இன் யோர் செல்ஃப், தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங் ஃபார் யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி ஆஸ்பிரன்ஸ் அண்ட் தேங்க் யூ.